வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு குக்கர்லேயே ஈஸியாக வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடான உடனே ஒரே ஒரு பேலீஃப், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கணும். இப்போது ஒரு மூணு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்குங்க, நான் மறந்துட்டேன் அதனால் லேட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி பழத்தையும் இது கூட சேர்த்து கட் பண்ணி வதக்கி விடணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போது கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போது கொஞ்சமாக காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நம்ம அதை இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, எல்லாமே என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ குருமாக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர், கொஞ்சமாக கேரட், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பட்டாணியும் பன்னீரும் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. வெஜிடபிள் குருமானும்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 200 கிராம் அளவுக்கு பன்னீர், 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்க்கணும். நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்குங்க, இல்லைன்னா காஞ்ச பட்டாணி சேர்த்துக்குங்க. காஞ்ச பட்டாணி சேர்க்கும்போது ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சு அப்புறமா சேர்த்துக்கணும். என்ன தான் ஒரே விசில் நமக்கு குக் ஆகும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கரெக்டாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு, உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போது குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வரைக்கும் நம்ம வைக்கணும். அதுக்கு மேலே விசில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்சிரும் வெஜிடபிள்ஸ் எல்லாம், அதனால் நம்ம ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்குனா போதும். இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதுக்காக நான் வேறு எந்த கரம் மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான் இதில் சேர்த்துக்கிறது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, இவ்வளவும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியதை இதில் சேர்த்துக்கணும். சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு லிக்விடியாக இருக்கணும். அதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த குருமா செய்யும்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு, காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பச்சை மிளகாயினுடைய காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் கொதிச்சுட்டு மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான, ஈஸியான, டேஸ்டியான வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் வாசமாய் பாசமாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.